செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தங்களது கட்சியினருக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் வாக்கு கேட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 50 வருடங்களாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் விசுவாசத்துடன் இருந்து வாக்களித்துள்ளதாகவும் ஆனால் அந்த விசுவாசத்தை இரண்டு கட்சிகளும் மக்களிடம் காட்டவில்லை எனவும் தெரிவித்தார். இலவசம் என்பது ஏழ்மையை போக்கிவிடாது எனவும் தாங்கள் இலவசங்களை தரமாட்டோம் எனவும் ஆனால் அதற்கு பதிலாக நிரந்தர வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். ஏழ்மையை போக்கி நெடுங்காலத்திற்கு பயன்படும் திட்டத்தை கொண்டு வருபவர்களே சிறந்த தலைமைக்கு உரியவர்கள் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். 50 வருஷமா மாறி மாறி நாங்கள் டிஎம்கே இல்ல ஏடிஎம்கேக்கு தான் போடுவோம், அதெல்லாம் வந்து ஒரு விசுவாசத்துல நீங்க சொல்றீங்க, அந்த விசுவாசத்தை அவங்க உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. இலவசம் என்பது உங்களுடைய ஏழ்மையை போக்கவே போக்காதுங்க.